வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஆஷிக் பிளாக்ஸ். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ஆஷிக். வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூதாகரமாக நடக்கின்ற போராட்டம் பற்றி எரியும் கள்ளக்குறிச்சி. அப்படி கள்ளக்குறிச்சியில் என்னதாங்க நடந்துகிட்ருக்கு? நான்கு நாட்களாக அதை தான் நம்ம இன்றைக்கி ஆஷிக் பிளாக்ஸை பார்க்க போகிறோம். வாங்க மக்களே. வணக்கம் மக்களே. ஜூலை 12 இரவு சின்ன சேலம் கள்ளக்குறிச்சியில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவி, அதாவது ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவி, இரவு மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் 4 நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு. பார்த்துருப்பீங்க, +2 மாணவி மொட்டை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. 3 நாட்களுக்கு பிறகு இன்று ஏன் அவ்வளோ பெரிய போராட்டமாக அது மாறுச்சு? பூதாகரமான போராட்டம் பற்றி எரியும் கள்ளக்குறிச்சி, இதுக்கு என்ன காரணம் அப்படிதானே நினைக்கிறீங்க? ஜூலை 12 இரவு இறந்து போன ஒரு பொண்ணு, தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு, அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. 6 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கு, உங்கள் குழந்தை உயிரோடு தான் இருக்காங்க, சீக்கிரமாக வாங்க, மொட்டை மாடியிலேருந்து விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பதறி அடித்து 6 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின் போது எந்த தாயார் மனசு என்ன வலி வலிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு மன வலியோடு போயிருக்காங்க. போயிட்டுருக்க சமயத்தில் பதறி போயிட்டுருக்காங்க அவங்க அன்னை. அந்த சமயத்தில் 6:30 திரும்பவும் ஃபோன் பண்ணி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்கள் குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த தாய்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தாயோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, சரின்னு சொல்லிட்டு நம்மளோட குழந்தைய, பெண் குழந்தைய கடைசியாக நம்ம போய் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்றதுக்காக பிணவரைக்கு சென்றிருக்காங்க. அந்த பெண்ணோட, அந்த மாணவியோட பின்னாடி ஃபுல்லாக பிளட்டு, இறந்த நிலையில் இருந்திருக்காங்க. அவங்களோட கை கால்கள் எதுலேயுமே கீறல்கள் இல்லை. உடம்பில் கீறல்கள் இருந்ததை பார்த்த தாய் கண்டிப்பாக இது தற்கொலையாக இருக்காது, என்னோட குழந்தை தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க, ஹாஸ்டலில் என்னோட குழந்தை எங்கேருந்து கீழே விழுந்ததோ அந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு துளி சொட்டு ரத்தம் கூட இல்லை. சரி, டவுட்டான அந்த தாய் சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் பேசலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து யாருமே அவங்ககிட்ட பேச தயாராக இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த தாயால் முடியல. சரின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக கள்ளக்குறிச்சிக்கு தெரிய வருது, கள்ளக்குறிச்சி ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தெரிய வருது. ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த ஸ்கூல் வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் பண்ண ஆரம்பித்தோடனே காவலர்கள் வந்துட்டாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து யாருமே பேச வரல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு கைப்பட எழுதின ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டரில் 2 டீச்சரோட பேர் எழுதியிருக்காங்க, என்னை வந்து படிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி அம்மா அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு தாய் வந்து எதற்காக என்னோடய குழந்தை தற்கொலை பண்ணிக்கலை, இது தற்கொலையாக இருக்காது அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி உடம்பு ஃபுல்லாக, அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக கீரைகள் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்டல் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய இரத்த கரை படிஞ்ச கை அச்சு இருக்கு. அந்த பெண், இந்த மாணவி விழுந்த இடத்துல ஒரு துளி சொட்டு ரத்தம் கூட இல்லை. இது எல்லாமே அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளோட குழந்தை வந்து தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அரசு கிட்டேருந்து ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. அந்த காரணத்திற்காக தான் 4 நாட்களாக போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக ஆயிடுச்சு. வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அந்த ஸ்கூலுக்குள்ளே எல்லாருமே சென்றுட்டாங்க. ஸ்கூல் பஸ்ஸை உடைக்கிறது, ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே உடைக்கிறது, ஸ்கூலையே ஒரு சுக்குநூறாக ஆக்கிட்டாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து யாருமே இப்போ வரைக்கும் பேசலை. 4வது நாள் இன்றைக்கி அந்த ஸ்கூலோட செயலாளர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில். மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு நைட்டே மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. 5:30 தான் வந்து 2 டீச்சர்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேருமே பார்த்துருக்காங்க அந்த ஹாஸ்டலில். அதனால் வார்டன் கிட்டே சொல்லி அவங்களோட மினி வேனில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்கூலோட செயலாளர் சொல்கிறாங்க. பட் யாரோட தரப்பு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பெண், அந்த மாணவியும் அந்த அவங்க அம்மாவும் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள்,
ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. சரி ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. 3 நாட்களாக எதுவுமே பண்ணாதவங்க 4வது நாட்கள் ஏன் பேசணும்? அப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட அவங்க அப்போவே, நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த தாய் வந்து பேசணும்னு நினச்சாங்களே, அப்போவே ஏதாவது பேசியிருக்கலாம், ஆனால் எதுவுமே பேசலை. 4வது நாட்களாக பார்த்தீங்கன்னா 2000 காவலர்கள் மேலே அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த நியூஸ் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்து அந்த தாய்க்கு, அந்த தாயோட வேதனையை புரிந்து கொண்ட மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பித்தாங்க, ஸ்கூலையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஸ்கூலில் இருக்கிற 3500 மாணவ மாணவிகளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலாளர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து யாருமே வேணும்னே பண்ணலை. அந்த தாயோட வேதனையை புரிந்து கொண்ட ஒரு ஒரு அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, இதுதான் பண்ணுவாங்க. அவங்களோட மூளையில் வந்து அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரே ஒரு இதுதான், ஒரு காரணம் அவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு போயிருக்காங்க. சீக்கிரமாக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இதை வந்து சீக்கிரமாக என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு அந்த மாணவிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சீக்கிரமாக நம்ம தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், யாராவது தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருந்தாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்க சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த போராட்டம் வந்து அந்த மாணவிக்காக மட்டும்தான் நடக்குதே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இந்த போராட்டம் நடக்கவில்லை என்பது இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பின்பு 44 தடை விதிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு போலீஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அரசும் அரசு சார்ந்த பணியாளர்களும் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா போராட்டம் என்பதே இருக்காது, போராட்டக்காரர்களும் இருக்க மாட்டாங்க. அரசு இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அந்த போராட்டம் நீடிக்காது. அந்த மாணவி இறந்ததற்கு யார் காரணம் என்பதை அறிந்து கொண்டு தமிழக அரசு அதற்கான வேலையை செய்ய வேண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 16 வயசு இருக்குமா, 16 வயசு உள்ள ஒரு மாணவி, ஒரு குழந்தை, அவங்க தாய்க்கு அவங்க குழந்தை தான். 16 வருடங்களாக வளர்த்த ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த பெண்ணுடைய அருமையை பற்றி. அதனால தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னோட பெண் இறந்ததற்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரோட்லேயே உட்காந்து இவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சீக்கிரமாக ஸ்ரீமதி ஃபார் ஜஸ்டிஸ், அந்த பொண்ணுக்கு, ஸ்ரீமதி மாணவிக்கு, அதுக்கு தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் குற்றங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும், அதற்கான தண்டனை தக்க சமயத்தில் நடந்தால் குற்றங்கள் குறையும், இந்த நாடும் திருந்தும். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஆஷிக் வ்ளாக்ஸ். பாய் மக்களே.